नाने दोसा उन्मे அண்ணே சௌக்கியமா சௌக்கியமா தலைவா இந்த அட்ரஸ் எங்கன்னு சொல்லுங்க இப்டே நேரா போலாம் வந்துரு போ போ படிக்காமே சொல்றீங்க நல்ல மெட்ராஸ்ங்க ஐயோ நம்ம சிவராம மாதிரி தெரியுது பார்த்தான்னா வீட்ல வந்து பந்தி விரிச்சுடுவான் நம்ம இப்ப இருக்கிற கஷ்டத்துக்கு வேண்டவே வேண்டாம் ஓடிடுவோம் பாக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆயி ஓடி வந்துட்டீடா இல்லடி தானி ஏய் மாதவா என்னடா இவ்வளவு அவசரமா திரும்பி வந்துட்டே ஏதாவது மறந்துட்டு போயிட்டியா அம்மா நம்ம கொடுமுடி கணக்கு புள்ள கோவிந்தசாமியோட மகன் சிவராம ஆமா தெருமணையில நின்னுகிட்டு நம்ம வீட்டு அட்ரஸ் தேடிட்டு இருக்கான் போய் அவனை கூட்டிட்டு வாடா அந்த புள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சு நீ ஏன்டா எனக்கு அம்மாவ பொறுத்தே தெரியல ஒரு கிலோ அரிசி என்ன விலைக்கு தெரியுமா
யாருங்க என்ன இப்படி மாசம் மாசம் வளர்ந்துருக்கு? சிவராமா, உங்க அப்பா தவறித்தான் தகவல் வந்தோடனே எங்களால உடனே புறப்பட்டு வர முடியல. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்து உமா பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயோ, இப்பதானே வந்திருக்கிறான். அவங்க கிட்ட போய் ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டியே. டேய், நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு மாடா. டேய், பெட்டி வை. நம்ம ஸ்கூல்ல பாட்டுமே கேளாட்டா. டேய், முதல்ல கிளம்பி ஆபீஸ் போ. வந்த பிள்ளைக்கு காபி கூட கொடுக்காம நிக்க வச்சு பேசிட்டு இருக்கான். சிவராமா, நீ உள்ள வா. சரிம்மா. நீ என்ன நடு நடுல பேசிட்டு டிஸ்டர்ப் பண்ற? ஏண்டா, உனக்கு என் கூட காபி சாப்பிட்டதுன்னு பிடிக்கும் இல்லடா? இல்லடா, நான் ஊர்ல இருந்து வரல, பாம்பேல இருந்து வர்றேன். ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கிடைக்காம பாத்ரூம் நின்னுட்டே வந்தனா, அதனால ஒரே டயர்டா இருக்கடா. நான் குளிச்சுட்டு சாப்பிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். நீ ஆபீஸ் போயிட்டு வந்துரு. என்ன ஏமா, நான் சொல்றது தான கரெக்ட்? கரெக்ட் பா, நீ போடா கைய விடு. டேய், ஆபீஸ் எங்க இருக்கு? அண்ணா நகர் முதல் தெரு. என்ன நீ வந்திருக்க? நீ யாரு? சரசு, நான் தான் இந்த காலனி செக்ரட்டரி சண்பகம். இந்த ஆள்கிட்ட சொல்லு. இவங்கதான் அண்ணா நகர் காலனி செக்ரட்டரி சண்பகம். நான் யாரு தெரியுமா? அதான் பார்த்தாலே தெரியுது போலீஸ்காரர்னு. பொம்பளை இங்க கூட போலீஸ் மதிக்க மாட்டேங்கிறாங்க. எஸ்ஐ ஸ்டேஷன்ல இல்லையா? இருக்காரு. நான் அவரைத்தானே வர சொல்லியிருந்தேன். வருவாரு. அழகான கற்பழிப்பு, ஒரு அற்புதமான கொலை, இதெல்லாம் நடந்தாதான் வருவாரு. மாசம் மாசம் நீங்க என்னமோ சம்பளம் குடுக்கற மாதிரி அவரை கூப்பிடுறீங்களே, என்ன விஷயம்? ஏன்ட்ட சொல்லுங்க. போன வாரம் அந்த இன்ஜினியர் ஊர்ல இல்லாதப்போ அவர் பொண்டாட்டி தனியா படுத்திருந்த ரூம்ல ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான். நான் செக்ரட்டரி ஆன நேரமா என்னமோ தெரியல, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த காலனில ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது. நேத்து கூட இந்த பொண்ணு கழுத்துல இருந்த சங்கிலிய பிடுங்கறதுக்கு மறுபடியும் அதே திருடன் வந்திருக்கான். அதே திருடன் வந்தாங்க, உனக்கு எப்படி தெரியும்? ஒரு யூகம் தான் எனக்கு இருக்கிற அறிவுக்கு. போது போது, நிறுத்திக்க. அது யூகிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நவுரு பாப்பா, இங்க வாமா. நீ பாப்பா வா, நீ ஓடமா போ. நீ வாமா. திருட, நேத்து ராத்திரி உன் கழுத்துல இருந்த செயின ரைட் கொடுத்த பார்த்தானா? சொல்லு, உங்க வீடு எங்க இருக்கு? இதோ. வீட்டுல ஆம்பளைங்க ஒத்துரு இல்லையா? இல்ல, இந்த குழந்தையோட அப்பா மாத்திரம் தான் இருக்கார். அசையாதே, நில். எத்தனை மணிக்கு சங்கிலி திருட வந்துட்டு போனா? ஏய், பேச்ச மாத்தாதே. உன்னை கொல்றதுக்கு எனக்கு துப்பாக்கி வேண்டாண்டா, இந்த ரெண்டு விரல் போதும். முதல்ல ஓ ரெண்டு கண்ணையும் சதக்கல குத்துவேன், உனக்கு கண் பார்வை போயிடும். உடனே உன் கையில இருக்கிற லத்திய புடுங்கி ஒரு முட்டியில லொடக்கனு கட்டுவேன். நீ துபகட்டி இரு, கீழே விழுந்துருவேன். அப்புறமா உன் நாக்க இழுத்து வச்சு சரக்குன்னு நரிக்கு, அதை துண்டம் துண்டமா ஆக்கி என் வீட்டுல இருக்கிற அல்சேஷன் நாய்க்கு தூவி விடுவேன். ஏன் தெரியுமா? அப்பதான் இங்க நடக்கிற விஷயத்தை நீ வெளியே போய் சொல்ல மாட்டேன். தைரியம் இருந்தா வாடா, வா வந்து மோதி பா. சாபாஷ், என்ன இப்படி வந்து வார்த்தையெல்லாம் விழுது? நான் சைக்கிள் வராம ஜீப்ல மட்டும் வந்திருந்தேன், அவனை தூக்கிட்டு போய் லாக்அப்ல போட்டு மூஞ்சி உடைய ஷேப்பே மாத்திருப்பேன். ஏமா, அந்த பணம் கொண்ட தலையனுக்கு என்னாச்சு? பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் சரத்து, உன் வீட்டுக்காரர் என்ன உள்ள கதை எழுதிட்டு இருக்காரா? ஏதோ பத்திரிகையில துப்பறியன் அவள் வேணும் கேட்டிருக்காங்கக்கா. காலையில நாலு மணில இருந்து ஒரே சத்தமும் கலாட்டாவும் தான். தோசை திருப்பி எடுத்து கையில வச்சுக்கிட்டு தடதடதடன்னு கத்துறாரு. என்னங்க இதுன்னு கேட்டா மிஷின் கண்ணுங்கறார். என்ன செக்ரட்டரி அம்மா, காலனில போலீஸ் டிபார்ட்மெண்டா வந்து நிக்குது? டிபார்ட்மெண்ட் வரல, போலீஸ் மட்டும் தான் வந்திருக்கேன். நீ யார் ராணி? நீ முழிக்கிற முழியே சரியில்லையே. நேத்தி ராத்திரி அந்த பொண்ணு கழுத்துல கை வச்ச நீ தானே? சொல்றா. யோ, மரியாதையா பேசு. நான் இந்த காலனில டிராவல்ஸ் ஆபீஸ் வச்சு நடத்துறேன். நான் போலீஸ். அப்படிதான் பேசுவேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நிலைமையை பாரு.
போலீஸ்கிட்ட நீ சொல்லி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குது. அந்த டிரஸ் போட்றீங்க இல்ல அத பார்த்தா உங்களுக்கு தெரியாதா? போதில இருக்கியா? போதே தெளிட்டோம். அப்புறம் வந்து பேசிக்கிறேன். காலனில நீங்க செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப அமர்க்களமா இருக்குங்க கலாட்டல்லாம். என்னமோ போங்க. என்னவே வாரானா பாராட்றானா? ஏய் ஆ பாயிங்க. எங்க வீட்டுக்கார வந்து சார். என்ன? என்னங்க ரெண்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கற? நான் 9 மணிக்கு வருவேன் தெரியும்ல? ஏர் வண்டியில நான் ஒன்னு வண்டில வரல. இங்க சின்ன கன்ஃபியூஷன். நீங்க போங்க, நான் நடந்தே வரேன். ஆமா பையங்க மாடியில படிச்சிட்டு இருக்கான். நான் போறே முன்னால நீ வாடி பின்னால, நாக்கிர தோட்டத்துக்கு நீ போடி முன்னால, நான் வாரம் பின்னால, நாக்கிர தோட்டத்துக்கு. இப்பனாலும் பரவாயில்ல, திட்டாம விட்டாளே. தேங்க் யூ. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியங்க. என்ன? போலீஸ் வந்தப்ப சொல்லிலான்னு பார்த்தேன். என்ன என்ன? நைட் வந்து திருட இல்ல, என் நம்பர் தானே. சொல்லிட வேண்டியதானே டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். போ 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 போ. ஹாய் டார்லிங். அது குழந்தை கண்ணப்பா. என்னடா அது, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, உங்களை பார்க்கலாம்னு தான் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கேன். என்ன பார்க்கவா ஸ்கூலுக்கா? இத பாருப்பா, ஏன் ஸ்கூல்ல எல்லாம் இவ்வளவு சைஸ் பொண்ணுங்க தான் இருக்கு. நீ அங்க வந்து உன் டைத்தை வேஸ்ட் பண்றத விட இப்படி பொம்பளைங்க காலேஜா பார்த்து சுத்துறா உனக்கு உபயோகமா இருக்கும். அழையாத என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, நான் புறப்படுறேன். டேய் பூட்டி சாவி கையில எடுத்துட்டு போயிடு, காலைல சீக்கிரம் வந்து ஆபீஸ திறந்துரு. சரிங்க சார். கோழிக்கு ஷேவ் பண்றியா? நல்லா பண்ணு. நீ மசாலா அரைக்கிறியா? நல்லா அர. ஏம்மா எங்க அப்பா எவ்வளவு சொத்து வச்சுட்டு செத்து போனா? ஆடி ஆடி அவரை கவித்து, பாடி பாடி பாவ கவித்து, உன்னையும் உன் தங்கச்சியை வளர்க்க என் வேர்வையே ரத்தமா சிந்திட்டேன்டா. டேய் உங்க அப்ப சொத்துன்னு ஒண்ணு வச்சுட்டு போயிருந்தா நான் ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன்? தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் கோழி அடிச்சு விருந்து? நீ அவனுக்கு வாய்க்கு ருசியா போட்டு அவனை இங்க தங்க வச்சிட போல் இருக்க. டேய் இது தெய்வத்துக்கே எடுக்காதரா, நன்றி மறக்க கூடாது தெரியுமா? அண்ணா ஒரு வேலை கிடைக்காம ஊருக்கு போனா கேவலங்கிறாரு. நீ அவங்க கூட பேசுறியா? இல்ல அம்மா கிட்ட பேசும்போது கேட்டேன். இன்னொரு தடவை நீ அவன் கூட பேசுறேன், நடக்கிறத வேற போறேன். நானே போய் அவனை வீட்டு விட்டு வெளியே அமைச்சிட்டு மறுவேல. இன்னையில இருந்து நீ தாவாணி போட்டுக்கிற. ஐயோ சிரிக்கிறானே. குளிச்சியா? தூங்குறியா? எழுந்துரு. எதுக்குடா கொட்டிக்க வானா? ஐயோ வீட்டு சாப்பாடா? சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, வா வா வா. டேய் மாதவா சிரிச்சா ஏன்டா பலகீனம் ஆவற? சாப்பிடும் போதாவது சொல்லிடுறா தைரியம்.